ஏ உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு பிள்ளையாரூர்ல கேத்தாப்புல பிள்ளையாரூர்ல எங்க இருக்கு எங்க வீட்டு கேத்தாப்புல ஏலே உங்க வீடு எந்த தெருவில் இருக்கு பிள்ளையாரூர் தெருவில் தான் இருக்கு பிள்ளையாரூர் தெருவில் எங்க பாருக்கு எங்க வீடு தெருவில் தான் இருக்கு ரெண்டு எங்கடா இருக்கு எது எதா இருக்கு அப்படின்னு சரட்டுன்னு அவர் சட்டையை கிழிச்சிட்டு விறுவிறுந்து ஓடிய உனார் வீட்டுக்கு ஏன்னா ஒரே அப்புறம் மூக்கில் பஞ்சை வச்சிருக்காரு இன்னொரு ஆளுக்கு டாக்டர் என்ன டாக்டர் மூக்கில் பஞ்சை வைக்கிறீங்க ஆப்ரேஷன் என்ன வைக்கல அதுக்குள்ளேயும் எப்படி இருந்தால் ஆப்ரேஷன் முன்னாடி வைக்க போகிறோம் ஒரே தான் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு எங்களுக்கு வேலை குறையுமா அப்படின்ட்டுருக்கான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க டாக்டர் என்ன இப்படி செஞ்சுட்டீங்க ஆத்திர ஹவுஸில் ஒரு உது தெரிய விடாமா பதட்டத்தில் நீங்கள் வந்து கத்திரிக்கோள் வகுத்துக்குள்ள வச்சு தச்சுட்டீங்க டாக்டர் ஏ வேணா நீங்கள் இனிமே இருங்க நான் போஸ்ட்மார்ட்டத்தப்போ அதை எடுத்துக்கிறேன் ஒன்று ஒன்று பயப்படாங்க போஸ்ட்மார்ட்டத்தப்போ சரி பரிசு எப்படா எழுதியிருக்கேன் அப்படின்றார் தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன் பரவாயில்ல எப்படி எழுத்தாப்பில் உட்காந்தல அவன் பேப்பரில் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சு அது வரைக்கும் எழுதியிருக்கேன் ஒன்றும் காட்ட மறந்து சான்ஸில் போயிடுச்சு அப்படின்னு சரி எப்படி எழுதுனேன் பேனாவில் தான் எழுதினேன் தெரியாமல் எழுதி எத்தனை மார்க்கெலாம் வரும் டீச்சர் போடுற மார்க் தான் வரும் என்ன கன்ஃபியூஸ் ஏன்னா கோழி முதல்ல வந்ததா அல்லது முட்டை முதல்ல வந்ததா எது வந்தாலும் மனுஷன் விட்டு வைக்க போகிறதில்ல எது வந்தால் அம்மளுக்கு என்ன சார் அவன் அரை நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க இதுக்கு வேறு அவது வந்ததா இது வந்ததா எழுது ரொம்ப நாளாக கேள்வி விஷயமான விஷயம் இதை நம்ம மாற்றி காட்டணும் செற்படி கூட வச்சுக்க முதல்ல முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வராது கோழி குஞ்சு தான் வரும் பிள்ளை இல்லாமல் பேசுங்க இப்போ அவனுக்கு சொல்லித்தராது நான் எனக்கு தான் செய்யறது உன் விருப்பப்படியே வரா சொன்ன முதல்ல கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா எது ஆர்டர் பண்ணுமோ அதான் முதல் வரும் நான் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயமா பேசிகிட்டே இருந்திருக்கேன் கையெடுத்து கும்பிட்டாரு அப்பா உனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு சத்தலடா பேசாமல் உட்காருங்க அடி அடின்னு அடி அடித்து மிதிச்சு காதலாக ரத்தம் மூக்கலாம் ரத்தம் பிச்சு பிரியும் ராஸ்கல் அன்பா இருக்க பழகி அப்படின்ட்டு இருக்காரு இத்தனை அடி அடித்து காதில் மூக்க வரல ரத்தம் வரத்தை வச்சுட்டு அன்பா இருக்கணுமா அதை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க யார்ட்டையும் சண்டை விடாமல் அடிக்காமல் அன்பா இருந்து பழகு போய் அவன்ட்ட படித்து அப்படித்தான் இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் டேய் சுரேஷு இங்கே ஒருத்தர் நாயாக கத்திக்கிட்டு இருக்கேன் ஏதாவது கண்டுக்கிறியா சார் என்ன சார் நீங்கள் ஏன் கத்துனீங்களா நான் உண்மையிலே நாயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதில் பிஸ்கட் வருவாங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க அப்போ என்ன கிண்டல் வாருங்க கடவுள் கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் முதல்ல பாவம் செய்யணும் அப்போ தான் மன்னிப்பார் ஏதாச்சும் பேசிட்டு தான் செய்வார் இப்போ வாத்தியார் சொல்லியிருக்காரு நான் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறேன் பாபு அப்படியே ஒருத்தன் கடைசிட்டுலேருந்துமே அப்படியே அழுது காவேரியாக ஓடுது கண்ணீர் பிறகு உச்சம் குளிர்ந்து போச்சு அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகப்போன்னு சொல்லி ஏமால் அவ்வளோ பாசமாடா அப்படின்னு ஏன் இப்படி அழுகிற அழுகா அழுகாத அதான் நான் இன்னும் ஒரு வருஷம் இருக்க போகிறேன் இல்லை நான் அழுகிறதே அதுக்கு தாயா இன்னும் ஒரு வருஷம் இருப்பேன் நீ இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கே நாங்கள் வட்டவாடு பெரும்பாடு இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீ இருப்பேன் எங்களை என்ன நான் எப்பொழுதுமே வகுப்பை தொடங்கும் போது ஒரு நகைச்சியோடு தொடங்குவேன் அது மாதிரி இன்றைக்கி மங்களகரமாக தொடங்குறேன் அப்படின்னு ஒரு சோக்க சொன்னார் 36 பேர் 35 பேர் சிரிச்சிட்டாங்க ஒருத்தன் சிரிக்கலை சார் சோக்கு சரியில்லை போலேன்ட்டு மறுபடியும் இன்னொரு சோக்கு சொன்னார் அதே போல 35 பேர் சிரிச்சாங்க அவன் மட்டும் சிரிக்கலை என்னடா மித்த வேலை கேனப்பையிலா நீ மட்டும் பெரிய பீராப்பா உட்காந்துருக்க இல்லை சார் நான் போன வருஷம் பெயில் ஒரே ஜோக்கை வருஷம் புறம் சொல்லிக்கிட்டு இருந்துக்கார் அந்தால் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு சாரி சார் பணம் கொண்டு வரல அப்படியா அந்த ஒரு ஆணி மாட்டியிருப்பாருங்க ஆணி இருப்பாருங்க அந்த ஆணி கீழே உங்கள் பேர் எழுதிடுவோம் ஐயோ என் பேர் நம்பர் ரொம்ப கௌரவமானவன் என் பேரை போய் எழுதுறீங்களே நாலு பேர் பார்த்தேன் பார்க்காது பேரை மறைச்சிரும் எப்படி அதே உன் ட்ரெஸ்ஸு உன் பேண்ட் சட்டி அதில் மாட்டிடுவோம்ல ஆணியில் அப்படின்ட்டு அப்போ என்ன அர்த்தம் உருவப்புறாங்க அர்த்தம் அது தெரியாமல் பேரை மட்டும் தான் எழுதுறாங்க உள்ள நினச்சி இவன் சந்தோஷமாக இருந்திருக்கான் கல்யாணம் முடிஞ்சோன்னா ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு கூட்டுப்பேன் பார்க்குன்னு இவன் அப்படிலாம் கூட்டுப்போல முத முதல் சுடாட்டு கூட்டிட்டான் அந்த பிள்ளை பேந்து பேந்து முடிக்கு என்னங்க ஒரு பார்க்கு சினிமா தேர்ந்து கூட்டு போய் நீங்கள் நம்ம சுடாட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க சும்மாரி அவவே இங்கே வரச்சு ஆகுறாங்க உங்களுக்கு லேசை வந்து பிறகு என்ன ரெண்டு உட்காந்து பேசுகிறாங்க நாடு கட்டு நாசமாக போச்சியா முதல் டைலாக்கு எடுத்தோன்னு இவன் ஆமாங்க என்னங்க ஒரு இடத்துலையும் ஒழுக்கம் இல்லைங்க நேர்மை இல்லைங்க ஆமாயா என்னையா ஒரு டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம போகிறானியா ஏன் நம்ம ட்ரெயின்லேயே டிக்கெட் எடுக்காமல் எத்தனை ஒரு போகிறேன் பேசிட்டே வராங்க மாறி மாறி ஹலோ யாரோ டிடிஆர் வர்றாருங்க அப்படி அப்படி ஃபிங்கர் ரெண்டு வந்து இறங்கி ஓடிருக்காங்க உலகத்தை கூட இவங்க பேசிட்டு இவன் உலக கவனிப்பில் இருந்திருக்காங்க அதனால கைவிட்டார் உனக்கு பண்ண இதே ஆப்ரேஷன் சக்ஸஸ் அவன் பேச்சு நிறுத்துங்க சார் நான் கிட்னி ஆப்ரேஷனுக்கு வந்தேன் என்ன ஏயா இதே ஆப்ரேஷன் எதை வாசி பண்ணி விட்டு போகிறாங்க தோணுக்கு ஒரு ஆள் வந்து டாக்டர் எனக்கு நேற்று வந்த கனவு இன்னைக்கு வருது என்ன அப்படின்னு இது மறு ஒளி வரப்போ அப்படித்தான் திரும்ப திரும்ப வரும் இப்போ உன் வேலையை பாருங்க பேஷண்ட் உள்ள போனோடனே டாக்டர் பவரை கட் பண்ணிட்டார் என்னங்க நான் உள்ள வந்தோடனே பவரை கட் பண்றீங்க அவர் உள்ள வந்தோடனே பீஸ் விடுங்க நீங்க தானே சொன்னீங்க இந்த பீஸை கொடுங்க சொன்னா அவன் எலக்ட்ரிசிட்டி பீஸை பிடிக்கிறான் பட்டுன்னு உட்கார வச்சு சொல்லுங்க என்ன செய்யுது என்னண்டே தெரியல டாக்டர் காலையில எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுத்துது அப்போ ஒரு 10 நிமிஷம் லேட்டா எந்திரிங்க 10 நிமிஷம் முன்னாடி இருந்துதான் தலை சுத்துது அப்புறம் வேற சொல்லுங்க என்ன செய்யுது அப்படின்னு ஏப்பா உன் மனைவியை நீ குறவழியை கடித்து
வகுத்துல கச்சி வச்சு குத்திக்கிட்டு இருந்தே, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச, அதுக்கு முன்னாடி எங்க மாமியார் புதைச்சிக்கிட்டு இருந்தே அப்படின்ட்டு இருக்கான். அப்ப ஆக மொத்தம் அவன் தொழிலே இதாத்தான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா இப்படி பேசுற, என்னடா சாகட்டு மேனி தான் குத்தினியா, சாகட்டு மேனி இல்ல சாகட்டு மேனிக்கு குத்தினே அப்படி, சாகட்டு மேனிக்கு சாகட்டு மேனிக்கு அப்படி. வடசூரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பயங்க, அதை நேரில் பார்க்கறனால நம்ம சாப்பிட்டு போயிடும், பார்த்தோம்டா சாப்பிட முடியாது. எத்தனை வடா நாளா சுட்டுருவோம் சுட்டுருவோம் சுட்டுரும், பார்சல் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி அந்த உளுந்த வடி அப்படி போட்டு அதை அடிக்கிறதுக்கு இது இருக்கா தட்டு இருக்காது, இந்த கம்புக்குட்டில் ஒன்று இந்த கம்புக்குட்டில் ஒன்று அடிச்சு உள்ள போட்டு வடையை எடுத்து கொடுப்பேன். அதை எடுத்து பிச்சு பார்த்துல மயிரா இருக்கும், நம்ம தயிரோட களி போட்டுருக்கோம், மயிரோட களி போட்டிருக்கீங்களா, இதுதான் அது.